சாந்தி. இன்னைக்கு கலியுக இறுதியில பரமாத்மா சிவனுடைய அவதாரம் ஏன் முக்கியமானது? இன்னைக்கு நம்ம உலகத்துல பாக்குறோம், ஒவ்வொருத்தருக்குமே மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒரு வீட்டுல ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கணவன் மனைவி கெடுவில் நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு, அப்பா அம்மா குழந்தைகளுக்கு நடுவுல ஒரு ஜென்ரேஷன் கேப்னு சொல்றோம், ரிலேஷன்ஸ்ல உறவுகளுக்கு நடுவுல ஒரு விரிசல் பாக்குறோம். மனிதர்கள் இன்னைக்கு ஒவ்வொரு ஃபீல்ட்ல எந்த இடத்துல காலடி எடுத்து வச்சாலும் ஏதோ ஒரு விதமான ஒரு ப்ரெஷர், ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து அனுபவம் பண்ணிட்டே இருக்காங்க வாழ்க்கையில. ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இன்னைக்கு மெஜாரிட்டி நம்ம பாக்குறோம் சோம்பேறித்தனம், பொறாமை, இந்த மாதிரி கெட்டதெல்லாம் அதிகமாயிட்டே வருது. பொதுவா சொல்றோம்னா, இன்னைக்கு இந்த உலகம் ஒரு இத்து போன மரம் போல இருந்துட்டு இருக்கு. பாருங்க, ஒரு வீட்டுல கூட ஒரு புதுசா ஒரு பொருள் வாங்குறோம்னா, வாங்குறப்ப நியூவா இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு அது பழசாயிடும். ஒரு சேர் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், வாங்குறப்ப நியூவா இருக்கும், ரொம்ப அழகா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழசுன்னுவோம், 10 இயர்ஸ் கழிச்சு ரொம்ப பழசாயிடுச்சுன்னுவோம். இதே ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டு வேற புதுசு தான் வாங்கணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கலியுக உலகம் கூட ரொம்ப பழசாயிடுச்சு. இவ்வளோ பழமையான இந்த உலகத்தை மாத்தணும் அப்படின்னா அது எந்த ஒரு மனிதனாலும் முடியாத ஒரு காரியம். ஒரே ஒரு பரமாத்மா சிவ தந்தை தான் இந்த கலியுகத்தினுடைய கடைசி நேரத்துல இந்த பூமிக்கு அவதரிக்கிறார், வந்து இந்த பழமையான உலகத்தை புது உலகமாக வந்து மாத்துறார். இந்த பழைய உலகத்துல குற்றம் குறைகள் நிறைய வந்து பற்றாக்குறை இருந்துட்டே இருக்கு, ஆனா புது உலகத்துல தெய்வீக குணங்கள், சுகம், ஒரு ப்ராஸ்பரஸான வேர்ல்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை ஒரு பரமாத்மாவால மட்டும்தான் கொண்டு வர முடியும், எந்த ஒரு மனிதனாலும் முடியாது. அதனால இந்த கலியுக இறுதியில பரமாத்மா சிவனுடைய அவதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கடவுளை அடையிறது, அவரை அனுபவம் செய்யறது எளிதானதா? உண்மையிலேயே கடவுளை அனுபவம் செய்யறது ரொம்ப ஈஸி. அதற்காக நம்ம ஏதோ ஒரு பெரிய மலை மேலே ஏறணும், இல்லைனாக்கா அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு ஒத்த காலில் நிற்கணும், ரொம்ப கடுமையான வந்து ஒரு ஆசனங்கள் மாதிரி செய்யணும் அப்படின்ற அவசியம் நிச்சயமாக கிடையாது. அது எல்லாரால பாசிபிளும் கிடையாது அந்த மாதிரி நடந்துக்கிறது. கடவுள் நம்ம எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கறது உண்மையான சுத்தமான மனசை தான் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் பக்தியிலையும் சொல்லுவாங்க, உண்மையான உள்ளத்தில் இறைவன் குடியிருப்பார்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த இறைவனை அனுபவம் செய்யறதுக்கு உண்மையான மனசு தான் வேணும், உண்மையான இதயம் தான் தேவை. அப்படி இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் லைஃப்ல அவர் கூடவே இருக்கார், அவருடைய துணையை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து மனதார இதயபூர்வமா இறைவன் கிட்ட ஒரு கம்யூனிகேஷன், அவர்கிட்ட நான் பேசுறேன், கடவுளே என்னால ரொம்ப முடியல, ரொம்ப ஹெவியா ஹெட்டேக்கா இருக்கு, தாங்கிக்கவே முடியல அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இறைவன் ஒரு தாயாக அவரே வந்து மாறி என்னுடைய தலையை அழுத்தி விட்டு என்னுடைய பெயினை கம்மி பண்றத நான் ஃபீல் பண்ணலாம். சப்போஸ் இறைவனை நான் என்னுடைய வீட்டினுடைய ஹெட்டா நான் வந்து மனதார ஏத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படி வீட்டில் வந்து ஒருத்தங்க பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா, நம்ம வெளியில போறோம் வரோம்னா என்ன பண்ணுவோம், பெரியவங்க கிட்ட நான் இந்த மாதிரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இல்லைங்களா? அதே மாதிரி கடவுளை என்னுடைய ஃபேமிலி ஹெட்டா நான் மனதார ஏத்துக்கிட்டு அந்த மாதிரி அவர்கிட்ட நான் நடந்துக்கிறேன் அப்படின்னா, நான் வெளியில போறதுக்கு முன்னால இறைவன் கிட்ட பேசுறேன், நான் இந்த மாதிரி போறேன், இந்த இடத்துக்கு போறேன், இவங்களை போய் பார்க்க போறேன், போயிட்டு நான் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு மனதார கிளம்புறதுக்கு முன்னால சொல்றோம் அப்படின்னா, நான் ஏதாவது மறந்துருந்தா கூட எனக்கு அவர் ரிமைண்ட் பண்ணுவார், பாரு இதை எடுத்துட்டு போனோம், இதை இங்க கொண்டு போ அப்படின்னு சொல்லுவார். கூடவே போயிட்டு கரெக்டான முறையில ரிட்டர்ன் வர்றதுக்கு அவர் எனக்கு கைடும் பண்ணுவார். இந்த மாதிரி இறைவனை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்ல ஒவ்வொரு அடியில கூட அவரை நம்ம ஈஸியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், அவரை அடையலாம், அவர் என் கூடவே இருக்கார் அப்படிங்கிற அனுபவத்தை நம்ம எடுக்க முடியும். ப்ரொவைடர் ஒரே கண்டிஷன், அவர் மீது எனக்கு நம்பிக்கை வேண்டும், அவர் மீது உண்மையான சுத்தமான மனம் வேண்டும். ஓம் சாந்தி.